ப்ளஸ் டூ முடித்த மாணவர்கள் வந்து இந்த ஃபவுண்டேஷன் இன்டர்மீடியட் அப்படின்ற இந்த இரண்டு ஸ்டேஜை முடிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஃபைனல் போகிறதுக்கு முன்னாடி ஒரு 3 வருட கால ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் இருக்கும். ஸோ இதில் வந்து ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த ட்ரைனிங்கோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாணவர்கள் இந்த இரண்டு நிலைகளுக்கு பிறகு ஒரு ப்ராக்டிசிங் சார்ட்டட் அக்கௌண்டன்ட், அதாவது இந்த படிப்பை முடித்த ஒருவர், யூஸ்வலாக நம்ம ஆடிட்டர்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஆடிட்டருடைய அலுவலகத்துக்கு போயிட்டு அவங்க செய்கிற வேலைகள் லைக் அக்கௌண்டிங், ஆடிட்டிங், டேக்ஸ் ஃபைலிங், அவங்களுடைய பிஸ்னஸ் கன்சல்டேஷன், இந்த வேலைகளை அவங்க செய்யும் பொழுது அவங்களுடைய அசிஸ்டண்ட்டாக இருந்து அவங்கக்கிட்ட ப்ராக்டிக்கலாக இந்த சப்ஜெக்ட் நாலேஜை வந்து அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. இது வந்து 3 ஆண்டு கால பயிற்சி. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான தருணம். இந்த தருணத்தில் தான் அவங்க இந்த படிப்பை முடித்த பிறகு என்ன வேலைகளை செய்ய போகிறாங்களோ அதை கற்றுக்கிற நேரம் இது. ஸோ இந்த ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்குடைய ஒரு 2.5 இயர்ஸ் முடித்த பிறகு அவங்க ஃபைனல்ஸ்க்கு எலிஜிபிள் ஆயிடுவாங்க. அது மீன் டைம் அவங்க என்ன பண்ணலாம்னா அவங்க ஃபைனல்ஸ்க்கு அவங்கள தயார்படுத்திக்கலாம். ஃபைனல்ஸ்லேயே அவங்களுக்கு 8 பேப்பர் இருக்கும். அது இன்டர்மீடியட்டில் சொன்ன மாதிரி 4 பேப்பராக பிரித்து எழுதலாம், அல்லது 8 பேப்பரையுமே சேர்த்து எழுதலாம். மே மற்றும் நவம்பரில் தேர்வுகள் நடத்தப்படும். ஒவ்வொரு பேப்பர்ஸ்க்கும் நீங்கள் 40 மார்க்ஸ் எடுத்தால் பாஸ், ஆனால் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் நீங்கள் என்ன பண்ணணும்னா அக்ரிகேட்டாக 50% அண்ட் அபவ் எடுக்கணும். ஒரு பேப்பரில் 60 மார்க் எடுத்தாலும் இன்னொரு பேப்பரில் 40 மதிப்பெண் எடுத்தால் அது வந்து உங்களுக்கு பேலன்ஸ் ஆயிடும். 400 மதிப்பெண்களுக்கு தேர்வு எழுதும்போது 200 மதிப்பெண்களுக்கு மேலே மதிப்பெண்கள் எடுக்கணும். ஸோ இப்படி வந்து இந்த சிஏ படிப்புகளை ஒரு மாணவர் முடிக்கலாம். இந்த படிப்பை முடிச்சுட்டு வெளியில் வரும்பொழுது மாணவர்களுக்கு என்ன கிடைக்கும்னா சார்ட்டட் அக்கௌண்டன்ட் அப்படின்ற ஒரு குவாலிஃபிகேஷன் கிடைக்கும். இந்த குவாலிஃபிகேஷனோட இவங்க நேரடியாக வேலைக்கு செல்வதற்கான வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை இவங்க வந்து நான் வேலைக்கு செல்ல விரும்பல, நான் ப்ராக்டிஸ் பண்ணணும், அதாவது நம்ம ஆடிட்டர்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு ப்ராக்டிசிங் சார்ட்டட் அக்கௌண்டண்ட்டாக இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அவங்க அந்த நிறுவனத்தில் வந்து தன்னை இணைச்சிக்கணும். மெம்பரான பிறகு அவங்க ஒரு ப்ராக்டிசிங் சார்ட்டட் அக்கௌண்டண்ட்டாக அவங்களுடைய தொழிலை வந்து அவங்க தொடங்கலாம். ஓகே சார், நீங்கள் இப்போ இந்த ப்ரொஃபஷனல் கோஷன் அப்படின்னு சொன்னீங்க, அதுக்குமே ட்ரைனிங் பற்றி சொன்னீங்களா சார். அதில் வந்து கிட்டத்தட்ட 2 வருஷம் பயிற்சி எடுக்கணும்னு சொன்னீங்க, 3 வருட காலம் சொன்னீங்க. அதில் ட்ரைனிங்கில் வந்து நம்ம கரெக்டாக அனுபவங்கள் எப்படி இருக்கும், அதை வச்சு நம்ம எதுவும் பேப்பர் சப்மிட் பண்ணணுமா? இல்லை, இப்போ அனுபவம் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ப்ராக்டிஸ் பண்ணுற ஒரு சார்ட்டட் அக்கௌண்டன்ட் கிட்ட இவங்க வந்து ஒரு ஆர்டிகல்ஷிப் அக்ரிமெண்ட் இருக்கும், ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும். இதை இவங்க சப்மிட் பண்ண பிறகு ரெகுலராக ஒரு சார்ட்டட் அக்கௌண்டன்ட் என்னென்ன வேலைகளை செய்கிறாரோ, அவர் ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது அவங்க கிளைண்ட்ஸ்க்கு வந்து அவர் வந்து கன்சல்டேஷன் கொடுப்பார். அவங்களுடைய புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அவங்க ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்களா, அவங்க டேட்டாவை வந்து அதில் இருக்கிற மிஸ்டேக்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறது, இல்லை ஒரு சிலருக்கு அக்கௌண்டிங் ஹெல்ப் தேவைப்படுத்துனா அவங்களோட கிளைண்ட்ஸுடைய அக்கௌண்ட்ஸையும் அவங்க மெயின்டைன் பண்ணி தருவாங்க, அவங்களுக்கான டேக்ஸ் கன்சல்டேஷன்ஸ் கொடுப்பாங்க. யூஸ்வலாக ஒரு நிறுவனம் தொடங்கினதுலேருந்து ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு பார்ட்னர்ஷிப் கம்பெனி, அந்த மாதிரி எந்த வகையில் அந்த நிறுவனம் தொடங்கப்பட்டாலும் அவங்க தொடங்கின நாள் முதல் அவங்களுடைய நிதி சம்மந்தப்பட்ட, பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட, வரிகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அவங்க எந்த பாதையில் அவங்க பயணிக்கணும் அப்படின்ற கைடன்ஸ் தான் இந்த சார்ட்டட் அக்கௌண்டன்ஸ் கொடுக்க போகிறாங்க. ஸோ இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களுடைய சார்ட்டட் அக்கௌண்டன்ட் இவங்க எந்த ஆடிட்டரை தேர்ந்தெடுத்துருக்குறாங்களோ, இதை குறிப்பாக சொல்லணும், இவங்க விருப்பப்பட்ட சார்ட்டட் அக்கௌண்டன்ட் கிட்ட போயிட்டு இந்த பயிற்சி அவங்க எடுத்துக்கலாம். இதுக்குன்னு தனிப்பட்ட இவங்க கிட்ட தான் எடுத்துக்கணுன்ற ஒரு கம்பல்ஷன் கிடையாது. இவங்க வீட்டுக்கு அருகாமையில் இருக்கலாம், அல்லது ஒரு பிரபலமான ஆடிட்டர் அலுவலகமாக இருக்கலாம், அங்கே பயிற்சி எடுத்துக்கிட்டால் எனக்கு இன்னும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிற மாணவர்கள் அவர்கள் விருப்பப்பட்ட அந்த ஆடிட்டர் அலுவலகத்தில் இதற்கான பயிற்சியை வந்து எடுத்துக்கலாம். இந்த பயிற்சியோட முடிவு எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த படிப்பை முடித்த பிறகு அவங்க என்னென்ன வேலைகளை செய்ய போகிறாங்கன்றதை கற்றுக்கிட்டு இருப்பாங்க. ஓகே, ஸோ அது வந்து 3 ஆண்டு கால பயிற்சி. இந்த பயிற்சி இன்னொரு பலனை கொடுக்கும், அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபைனல் எக்ஸாமினேஷன் இருக்கு பாருங்கள், அந்த ஃபைனல் எக்ஸாமினேஷனுக்கு அவங்க ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது அவங்க ப்ராக்டிக்கலாக அந்த எக்ஸாமுக்கு அவங்களை அவங்க தயார்படுத்திக்கலாம். ஓகே சார், நீங்கள் கிட்டத்தட்ட 3 வருஷம்னு சொன்னீங்க, இந்த 3 வருஷத்தில் அவங்களுக்கு இன்கம் எதுவும் கிடைக்குமா? நிச்சயமாக கிடைக்கும். அதாவது 3 இயர்ஸுமே வந்து அவங்களுக்கு வந்து ஸ்டைஃபன் கொடுப்பாங்க, ஊக்கத்தொகை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், ஸ்டைஃபன் கொடுப்பாங்க. ஒரு சிலர் வருத்தப்படுற ஒரு விஷயம் என்னன்னா, நான் 3 வருஷம் ஒரு ஆடிட்டர் கிட்ட போயிட்டு ட்ரைனிங் எடுக்கணுமான்னு கேட்பாங்க. அவங்களுக்கு தெரியல ஒரு விஷயம், அது என்னன்னா 5 வருஷம் 8 வருஷம் அவங்க வந்து புக்கை பார்த்து எக்ஸாம்ஸ் எழுதினாங்கன்னா கூட அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காது. அதனால வேலைக்குன்னு போகும்பொழுதும் எல்லாரும் கேட்குற கேள்வி, உனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு கேட்பாங்க. இது எல்லா ப்ரொஃபஷனல் கோர்சஸ்லுமே இருக்கும், ஆனால் இந்த சிஏ படிப்புகள் பொறுத்த வரைக்கும் அந்த இவங்களை ரெக்ரூட் பண்ணுறவங்களுக்கு தெரியும் கட்டாயமாக இவங்களுடைய 2 ஸ்டேஜ்க்கு அப்புறமா ப்ளஸ் டூ முடிச்சிருந்தாங்கன்னா 2 ஸ்டேஜ்க்கு அப்புறமா இவங்க ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் எடுத்திருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அதனால் இது ஒரு முக்கியமான தருணம். இதை எந்த ஊரில் இவங்க இந்த பயிற்சி எடுத்துக்கிறாங்கன்றதை பொறுத்து, ஒருவேளை வந்து சென்னை, மும்பை, கொல்கத்தா மாதிரியான பெருநகரங்களில் ஒரு சார்ட்டட் அக்கௌண்டன்ட் கிட்ட போய் எடுத்தாங்கன்னா அந்த ஊக்கத்தொகை வந்து வேறுபடும். இதே வந்து சிறுநகரங்களில் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ சேலம் அந்த மாதிரியான டயர் 1 டயர் 2 சொல்லிட்டு நம்ம பிரிச்சிடலாம். எந்த ஊரில் அது பயிற்சி எடுக்கிறாங்களோ அந்த பயிற்சிக்கு ஏற்றார் போல, அந்த ஊருக்கு ஏற்றார் போல வந்து அந்த பயிற்சி தொகை ஊக்கத்தொகை வந்து வேறுபடும். அதே மாதிரி முதல் வருடத்தில் அவங்களுடைய பயிற்சி காலத்தோட முதல் வருடத்தில் ஒரு தொகை கொடுக்கப்படும், இரண்டாவது வருடத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஊக்கத்தொகை வந்து அதிகப்படுத்தி கொடுப்பாங்க. அதனால அந்த 3 வருட காலமே அவங்களுக்கு ஸ்டைஃபன் அப்படின்றது நிச்சயமாக கொடுக்கப்படும்.